அஸ்மத்குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியாம் அந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத் தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராதரக் கதீக்கே श्रुतिशिरसी श्रीनिवासे भवतु मम परस्म शेमुषी भक्ति श्रीमाकटनादार्यकताकिसरी के वेदार्यवर्यो मे सदा हृदि सदादी अभीतिस्तव यन गवृस्त्र வேதாந்த தேசிகனாலே அருளி செய்யப்பட்டது இந்த உலக வாழ்க்கையாகிற அச்சம் அடியோடு விலக வேண்டும் நீங்க வேண்டும் என்பதாக இந்த ஸ்தோத்திரத்திலே அந்த அச்சமின்மை என்பதை பற்றி அருளி செய்கின்றபடியினாலே இந்த தோத்திரத்துக்கு அபீதி ஸ்தவம் என்றே பெயர் ஏற்பட்டது திருவரங்கம் பெரிய கோவிலிலே துருஷ்கருடைய உபோதிரவத்தாலே அங்கே அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சிறீ ஆனது சற்று குலைந்து கிடந்தபடியினாலே அங்கிருந்து புறப்பட்டு திருநாராயணபுரத்திற்கு விட்டார் என்றும் அங்கிருந்து கொண்டு இந்த திருவரங்கமானது இந்த அச்சமெல்லாம் நீங்கி மறுபடியும் பழைய பொலிவோடு திகழ வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு கொண்டு இந்த ஸ்லோகத்தை அவர் அருளி செய்தார் இந்த ஸ்தோத்திரத்தை அவர் உளி செய்தார் என்றும் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் பொழுது இந்த ஸ்தோத்திரத்திலே நாம் பதினாறாவது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம் இந்த பதினாறாவது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால் இந்த உலகத்திலே நமக்கு இந்த சம்சார உலக வாழ்க்கை என்கிறது இருக்கிறதே அது ஒரு பெரிய கடல் போலே பிறவி பெரும் கடல் இதிலே நாம் தவறுகளைத்தான் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம் அந்த தவறுகளை போக்கிக் கொள்வதற்கு ஏதாவது பிராயசித்தம் செய்வோம் என்று பார்த்தால் பிராயச்சித்தம் செய்வதிலேயே தவறுகள் ஏற்பட்டு இன்னும் பாபம் அதிகமாகிறது ஆ இப்படி கொண்டிருக்கிற எனக்கு நீதான் அனுகிரகம் பண்ணி என்னை ரட்சிக்க வேணும் என்று எபெருமானை பிரார்த்திக்கிறார் சமுத்திதே துரிதவாரிதௌ துஸ்தரே எதிக்வச்சன கொச்சன சாபிதோஷாவிலாம் சாபி ததித்த மகதௌமயிப் பிரதிபிதானாம் ஸ்வபுத்தி பரிகல்பிதம் கிமபிரங்க துரியத்வயாம் ஸ்வபுத்தி பரிகல்பிதம் கிமபிரங்க துரியத்வயா எம்பெருமானை பார்த்து சொல்லுகிறார் நீயே எனக்கு இருந்து என்னை நீ ரித்துள்ள வேணும் உன்னுடைய புத்தியினாலே நீயே ஒரு பரிகல்பிதம் உண்டாக்கப்பட்டதாக ஏதாவது ஒரு வழியை எனக்கு நீ காட்ட வேண்டும் என்கிறார் ஏன் என்னால் அனுக்ஷண சமுத்திதே துரிதவாரிதவு துஸ்தரே இந்த உலக வாழ்க்கை இருக்கிறத பிறவி பெருங்கடல் அது எப்படி இருக்கிறது என்றால் அனுக்ஷண சமுத்திதே ஒவ்வொரு க்ஷணமும் மேலே மேலே அப்படியே பொங்கி எழுகிறது எப்படி கல கடலலைகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று என்று நம்ம எழுந்திருக்க ஒட்டாமல் அப்படியே மேலே எழுந்து நம்மை அழித்து விடுகிறதோ அதுபோலத்தான் இந்த பிறவி பெருங்கடலும் அனுக்ஷண துரித வாரி அப்படிப்பட்ட வாரி அதாவது பாப்பக்கடல் அந்த பாபக்கடல் அது துஸ்தரே அதை கடக்கவே முடியாது ஏனென்றால் நாம் எல்லாம் பிராயசித்தம் பண்ணி கடந்து கொள்ளலாம் என்று பார்த்தால் பிராயச்சித்தத்திலே தவறு ஏற்பட்டு அது ஒரு பெரிய பாப்பமாக முடிகிறது அதைத்தான் சொல்கிறார் அடுத்த பாதத்தில் எதி கொச்சன்கிருதிகி பபத்தி அதுக்கு ஏதாவது ஒரு நிஷ்கிருதி பாப்ப பிராயச்சித்தம் என்று ஒன்று இருந்தாலும் கூட சாப்பி தோஷா விழா அதுவும் கூட தோஷமுடையதாக ஆகிவிடுகிறது இந்த பிராயச்சித்த அனுஷ்டிக்கிற பொழுது கூட சிறிய தவறு ஏற்பட்டால் அது பெரிய பாப்பத்திலே கொண்டு போய் முடிகிறது இப்போ இப்படியெல்லாம் இருக்கிறபடியினாலே நான் என்ன ஆகிவிட்டேன் ததித்தம் அகத்தவும் இப்போ எனக்கு கத்தியற்றவனாக நான் ஆகிவிட்டேன் அப்படிப்பட்ட எனக்கு மயி பிரதிவிதானம் ஆதீயதாம் பிரதிவிதானம் ஆதீயதாம் ஒரு பிராயசித்தமானது எனக்கு விதிக்கப்பட வேண்டும் அதுவும் எப்படி இருக்கட்டும் ஸோ புத்தி பரிக்கில் பரிகல்பித்தம் உன்னுடைய புத்தியாலே உன்னுடைய சங்கல்பத்தாலே ஏற்படுத்தப்பட்ட ஏதோ ஒரு பிராயசித்தம் என்கிறார் அதாவதுன்னா ஏற்கனவே இந்த உலகத்தில் நாம் இருக்கிற இருப்பே பெரிய பாவக்கடல் அதில் மொழி கிடக்கிறோம் மேலே மேலே பாவங்கள் வந்து நம்மை அழுத்தி கொண்டே இருக்கிறது அதை எளிதில் ஒழித்து வெளியிலே வருவது என்பது நமக்கு முடியவே முடியாது ஆனால் இந்த பாவங்களை போக்குவதற்கு ஏதாவது பிராயசித்தம் செய்யலாமா என்று ஆராய்ந்து பார்த்து மிகவும் கட்டப்பட்டு ஒரு பிராயச்சித்தத்தை கண்டுபிடித்து அதை செய்யலாம் என்று ஆரம்பித்தால் ஆனால் என்ன ஆகுறது செய்கிற பொழுது அதனால் ஏற்படும் குற்றம் அதுவே கூட என்ன ஆகிறது அந்த பிராயச்சித்தமம் கட்டு இன்னும் அதிகமான பாபம் வந்து சேர்க்கிறது பாபம் இப்படித்தான் அதாவது எத் பிரம்ம கல்ப நியூதானுபே பியனாசியம் தத் கில்பிஷம் ஜந்துரிக கிரியத்தே க்ஷண்தே என்கிறார் கூரத்தாழ்வான் அதாவது பிரம்மாவினுடைய கல்பக்கோட்டி காலம் அனுபவித்தாலும் கழியாத பாபங்களை நாம் என்ன பண்ணுகிறோமா ஒரு அரை கணத்திலே செய்து விடுகிறோம் என்கிறார் அப்போ இத்த எத்தனை அரைக்ஷணம் நாம் உலக உயிரோடு இருக்கிறோம் அத்தனை பாபங்கள் நமக்கு சேர்கிறது இதில் பிராயச்சித்தம் பண்ணலாம்னு ஆரம்பித்தால் அந்த பிராயச்சித்தமே பாபத்தில் போய் முடிகிறது இப்படி என்ன ஆகிறது எதையும் செய்யவும் முடியவில்லை ஆகவே என்ன ஆகிறது பாபத்தை தவிர நமக்கு வேறு ஒன்றுமே இல்லை அப்பொழுது நமக்கு கரையேறுவதற்கு என்ன வழி என்று கேட்டால் இப்படிப்பட்ட பாபிகளும் கரையேறுவதற்கு உண்டான வழி பகவான் ஒருத்தன்தான் ஆனால் அவனை பார்த்து சொல்கிற உன்னையன்றி நான் வேறு கத்தியற்றவனாயிருக்கிறேன் அகச்சி என்று சொல்கிறார் அவர் அப்போ என்ன பண்ண வேண்டும் என்னுடைய பாபங்களெல்லாம் கழிவதற்கு உன்னுடைய சங்கல்பத்தினாலே இனி எனக்கு ஏதாவது ஒரு வழியை நீயே கண்டுபிடிக்க வேணும் என்ன கண்டுபிடிப்பது என்ன இருக்கிறது பாபங்களை பொறுத்தோம் என்று ஒரு வார்த்தை அவன் சொன்னால் போறான் அத்தனை பாபமும் போயிடும் திருப்பானழ்வார் அருள் செய்தார் பாரமாய பழவினை பத்தறுத்து பாரமான பழவினை எத்தனையோ நாள்களாக செய்த பாபங்கள் அத்தனையும் என்ன பண்ணினான் அப்படியே வேரோடு அழித்து விட்டான் பகவான் அத்தனையும் பொறுத்தேன் என்று பகவான் சொன்னால் அவை அத்தனையும் ஒரு நிமிடத்திலே ஒழிந்து விடுகிறது இந்த எவ்வளவு கடன் வாங்கி இருந்தாலும் மேலே மேலே கடனை வாங்கி கொண்டே போகிறான் ஒருத்தன் அப்படியே அவனுடைய பாரமாக அழுத்துகிறது கடைசியில் என்ன பண்ணுகிறான் இவனிடத்தில் கருணை கொண்ட ஒரு வள்ளலாக இருக்கிறவன் அதை என்ன பண்ணுகிறான் இந்த ஆங்கிலத்தில் சொல்கிறார்களே ரைட் ஆஃப் ரைட் ஆஃப்னா என்ன மொத்தத்தையும் தள்ளுபடி செய்து விட்டேன் எவ்வளவு கடன் அரசாங்கம் அவ்வப்பொழுது செய்கிறது என்று சொல்கிறார்களே அதனை தள்ளுபடி என்று சொல்லிவிட்டால் அத்தனை கடனை இவன் கட்டி இவனுடைய வாழ்க்கையை முடியவே முடியாது அப்படித்தான் இருக்கிறான் அவ்வளவு கடன் அத்தனை கடனும் தீர்வதற்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு என்ன வழி என்னால் தள்ளுபடி அதை தள்ளுபடி செய்துவிட்டால் இவனுக்கு கடன் இல்லை என்று ஆகிவிடும் அதைத்தான் எம்பருமான இடத்தில் இவர் கேட்கிறார் உன்னுடைய சங்கல்பத்தாலே நீ எனக்கு ஒரு வழியை கண்டுபிடித்து எனக்கு செய்ய வேணுமென்றால் என்ன வழியது அத்தனை பாபங்களையும் நான் பொறுத்தேன் என்று சொல்லி அந்த பாபங்கள் அத்தனையும் எப்படி கடனையெல்லாம் தள்ளுபடி செய்து ஒழித்து விடுகிறார்களோ அதுபோல நீயும் பாபங்களை தள்ளுபடி செய்து என்னென்ன ரட்சித்தருட வேண்டும் என்பது போல இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்தித்து கொள்ளுகிறார் வேதாந்த தேசிகன் அடுத்தபடியாக பதினேழாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால் பாபங்கள் நிறைந்து இந்த உலகம் இருக்கிறது இந்த உலகத்திலே அது உன்னை அனுபவிப்பதற்கும் அந்த பாபங்கள் இருக்கிறது அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்னால் இவன் நம்முடையவன் எவ்வளவு பாபம் இருந்தாலும் இவன் நம்முடையவன் இவன் எப்பொழுதும் நம்மை விட்டு விலகாமல் நம்மையே இவன் அனுபவித்து கொண்டிருக்க வேண்டியது என்று நீ சங்கல்பித்தால் போரும் எல்லாம் சரியாகிவிடும் அது நீதான் அப்படி செய்து என்னை காத்தர வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே பார்த்து பிரார்த்தித்து கொள்ளுகிறார் आद बगुलाद विषयवर्गतो विशय वर्गतो दुर्जयात बिवेमि वरिजनोत तरस्व दनबूति नाधवानयमितित्वं अर्तापयन दयातन जगत्पते दैतरंग सम्रख्षमाम तेम बर माने चुलुगराद दयातन दयातनन करुने चल्व தயையே தனக்கு தனமாக உடையவன் ஜகத் உலகத்துக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் இருப்பவன் தைத்தரங்க திருவரங்கத்திலே விருப்பத்தோடு எழுந்தருள் இருப்பவன் அப்படின்னு அந்த எம்பெருமானி கொண்டாடுகிறார் இந்த நான்காவது பாதத்தாலே நான் எப்படி இருக்கிறேன் என்று பார்த்தால் விஷாத பகுளாது துர்ஜயாது விஷாத பகுளாத்து விஷாத பகுளம் துன்பம் நிறைந்து இருக்கிறபடியினாலே அதுக்கு மேலே அது எப்படியும் இருக்கிறது துர்ஜயாது தாண்டவும் முடியாது கடக்கவும் முடியாது வெல்லவும் முடியாது அப்படிப்பட்ட விஷய விஷயவர்க்கம் விஷய என்னால் இந்த உலகத்து இன்பங்கள் என்று உலக விஷயங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவைதான் அவையெல்லாம் என்ன பண்ணுகிறது என்று கேட்டால் துவது அனுபூதி விச்சேததாம் அவையெல்லாம் உன்னுடைய அனுபவத்திற்கு இருக்கிறது உண்மையிலே இப்பொழுது திருவரங்கத்தினுடைய அனுபவத்தை இழந்துதான் கிடக்கிறார் வேதாந்த தேசிகன் இல்லையா அவர் திருவரங்கம் பெரிய கோவிலிலே எம்பருமானை அனுபவிக்கத்து கொண்டு அந்த அடியார்களோடு கூடி அந்த எம்பருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்த ஆனந்தத்தை இப்பொழுது இழந்து விட்டார் இல்லை அந்த துருக்கை ஆபத்தாலே திருவரங்கத்தை விட்டு அவர் வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று நான் சொன்னோம் அல்லவா அது சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இப்போ என்ன ஆகிடுது அதை அதையும் கூட தம்முடைய பாப்பத்தாலே என்று அவர் இப்படி நான் இழந்து கிடக்கிறேனே அதெல்லாம் என்ன காரணம் எல்லாம் மத்பாபமே வாத்திர நிமித்தமாசி என்று அதையும் தம்முடைய பாபமாகவே சொல்லி இப்படி தொத அனுபூதி விச்சேததாம் அந்த அனுபூதிக்கு உன்னை அனுபவிக்கின்ற அனுபவத்திற்கு இது தடையாக இருக்கிறதே என்று பிபேமி நான் மிக மிக அஞ்சுகிறேன் என்கிற ரொம்ப பயப்படுகிறேன் ஆனால் அந்த சமயத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் எம்பெருமானே நீ என்னை இப்படி நினைக்க வேண்டும் எப்படி நினைக்க வேண்டும் அயம் மயா இவன் இருக்கானே எப்பொழுதும் நம்மையே நாதனாக கொண்டிருக்க கடவன் அப்படின்ற ஒரு வார்த்தை அதை நீ என்ன பண்ண வேணும் இதி அர்த்தாபயன்னு மாம் சம்ரக்ஷ அத்த அர்த்தாபயன்னு அதை அர்த்தத்தோடு கூடியதாக செய்து நீ என்னை ரட்சித்துள்ள தொண்டரடி புடியாழ்வார் அழியன் என்னார் அம்மவோ கொடியவாறு ரங்கநாதனை பார்த்து சொல்லுகிறார் இவர் அழியன் நம்பையல் இவன் இருக்கானே இவன் நம்ம பையன் என்று நீ உன்னுடைய வாயால் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று அப்படித்தான் தொண்டெடுபுடி ஆழ்வார் பிரார்த்தித்தார் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் இவர் வேதாந்த தேசிகன் மயா மயாநாதவான் நியதனாதவான் என்னாலே எப்பொழுதும் தலைவனா என்னையே எப்பொழுதும் தலைவனாக உடையவன் இவன் என்று அதான் அர்த்தம் அந்த இடத்துல என்னால் எப்பொழுதும் தலைவனாக தலைவ தலைவனை உடையவன் நானாகிற தலைவனை இவன் உடையவன் எப்பொழுதும் உடையவனாய் இருக்க கடவன் என்று நீ என்ன பண்ண வேண்டும் என்னை சம்ரட்சமாம் என்னை நீ ரித்துருள்ள வேண்டும் அதாவது உன்னையே நான் எப்பொழுதும் தலைவனாக கொண்டிருக்கும்படியாக நீ என்னை நினைத்துவிட வேண்டும் நிரந்தரன் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே என்று அப்படி சொன்னார் அல்லவா திருமழிசி ஆழ்வார் பரந்த சிந்தை ஒன்றி நின்று நின்னபாத பங்கயம் நிரந்தரன் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே என்றார் அதே போன்ற அர்த்தத்தை இங்கே வேதாந்த தேசிகன் எப்படி காட்டுகிறார் மயானியத மயானிய என்னை தலைவனாக கொண்டு எப்பொழுதும் தலைவனாக கொண்டு இவன் எப்பொழுதும் இருக்க வேணும் என்று நீ சங்கல்பித்து மாம் சம் என்னை நீ காத்தருள வேணும் என்று இந்த ஸ்லோகத்தில் அந்த எம்பருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தி நாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமா சவாசினே முனிமானுசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं प्रयच्छ प्रयच्छ